ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இருந்து ரீசெண்டாக வெளியேறின அபிஷேக். ஸோ இவங்களுடைய எலிமினேஷன் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ கமல்ஹாசனுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணியும் இருந்தாங்க. ஸோ அபிஷேக் அவருடைய தரப்புல இருந்து வெளியானதுக்கான காரணம் அண்டு வெளியேறினதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ டூ டேஸ்க்கு பிறகு தான் வந்து இவங்க அந்த பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியேறியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நமிதா அண்டு நதியா இவங்க மூணு பேர் சீக்கிரமாகவே வந்து இந்த டூ வீக்கில் மூணு பேர் வெளியேறிட்டதுனால கூடிய சீக்கிரம் வந்து இன்னொரு ஒரு கண்டெஸ்டண்ட்டே இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அபிஷேக் அவருடைய ஃபர்ஸ்ட் போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஒரு கேம். ஸோ கேம்ன்றதுனால என்னுடைய ஃபுல், அதாவது என்னுடைய ரியல் லைஃப் எப்படி இருக்குமோ அதே போல் தான் அந்த கேம்லேயும் நான் விளையாடினேன். ஸோ ரூல்ஸ் படி தான் நான் விளையாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒவ்வொரு கண்டெஸ்ட்கிட்டையும் வந்து நான் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ அந்த வகையில் காம்படிட்டிவ் மோடோவில் வந்து நான் ரொம்பவே வந்து நல்லா விளையாடி இருந்தேன். அதனாலவே வந்து நான் எலிமினேட் ஆகியிருக்கேன். அண்ட் எலிமினேட் ஆகினதுமே வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த கருத்து, ஸோ இவங்களுடைய இந்த போஸ்ட்டுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.